டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி குறித்து கே சி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ராஜுவிடம் கேட்கலாம். சொல்லுங்க ராஜு, கே சி பழனிசாமி தொடர்ந்த வழக்கின் சாராம்சம் என்ன? தற்போது டெல்லி உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு என்ன? அதாவது கட்சி விதிமுறைகளில் திருத்தம் செய்ததை எதிர்த்தும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் அந்த பதவியை நியமிக்கப்பட்டதை ரத்து செய்த கோரியும் கே சி பழனிசாமி அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தார். அந்த வழக்கு விசாரணையின் போது டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அந்த உத்தரவின்படி 4 வாரத்திற்குள் தலைமை தேர்தல் ஆணையம் வந்து 4 வாரத்துல அந்த விசாரணையை முடித்து வைக்க வேண்டும், அந்த சம்பந்தப்பட்ட அந்த மனுவின் தொடர்புடைய விசாரணையை முடித்து வைக்க வேண்டும் என்று அந்த முதல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவைக்கு தடை கோரி அந்த உத்தரவை ரத்து கோரியும் அவர்கள் இந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு விசாரணை தான் இன்று வந்திருந்தது. இன்று வந்து அந்த வழக்கு விசாரணையில் நீதிபதிகள் ஹேமா கோலி, ரேகா பாலி இரண்டு அமர்வு அந்த விசாரணையை விசாரித்திருந்தது. அந்த விசாரணையின் போது அதாவது ஏற்கனவே அந்த கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவுக்கு தடை கூறியிருந்தது உயர் நீதிமன்றம். அதனை தொடர்ந்து இன்று சில ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தன. அந்த உத்தரவில் குறிப்பிட்டவை என்னவென்றால் சசிகலா தரப்பு, டிடிவி தினகரன், கே சி பழனிசாமி அவர்கள் மற்றும் ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் அனைத்து தரப்பினரும் தங்களுடைய பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் தலைமை தேர்தல் ஆணையத்தில். இந்த மனுவானது 3 வாரத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் உத்தரவை பிறப்பித்திருந்தனர். அதன் பின்னர் தலைமை தேர்தல் ஆணையம் வந்து 4 வாரத்துக்குள்ள அந்த முழு அந்த விசாரணையை முடித்து வைக்க வேண்டும் என்றும் உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ராஜீவ், இந்த வழக்கு அடுத்தது எப்பொழுதைக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க? இந்த வழக்கு அடுத்ததா எப்போ நடக்க போறது? அதாவது தற்போது இந்த உத்தரவின்படி 3 வாரத்துல வந்து தங்களுடைய அனைத்து தரப்பினரும் தங்களுடைய பதில் மனுவை தாக்கல் பண்ணணும் இந்த வழக்கில. அதன் பின்னரே தலைமை தேர்தல் ஆணையம் வந்து இந்த 4 வாரத்தில் அந்த உத்தரவை பிறப்பிக்கப்படும். அதாவது இந்த மனு விசாரித்த பின்னர் இந்த வழக்கு முழுமையாக விசாரித்து அந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்றுதான் தற்போது இந்த உயர் நீதிமன்றம் உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படிதான் இந்த 3 வாரத்தில் அந்த மனு பதில் மனு தாக்கல் செய்த பின்னர் அதன் பின்னர் 4 வாரத்தில் அந்த விசாரணை முழுமையாக நடைபெறும். அந்த விசாரணை நடைபெற்ற பின்னர் அந்த தலைமை தேர்தல் ஆணையம் தான் அடுத்த உத்தரவை பிறப்பிக்கும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.